வடக்கு காசாவினுடைய தெற்கு பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய ஹமாஸினுடைய உயரடுக்கு வீரர்கள் புலம்பி தள்ளும் இஸ்ரேலிய ரிசர்வ் சிப்பாய்களும் ஆண்டனி பிளிங்கனின் வருகையும் இஸ்ரேலிய கல நிலவரங்களும் அமெரிக்க கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட யமனின் ஹவுதி இராணுவம் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலுக்கு எதிராக அதிகரித்துள்ள அழுத்தங்களும் காசாவினுடைய கல நிலவரங்களும் தொடரும் ஹிஸ்புல்லாவின் அதிரடியான தாக்குதல்களும் மருத்துவமனைகளை தயார்படுத்தும் இஸ்ரேலிய தரப்பினரும் நேற்றிரவு 9:15 மணியளவில் செங்கடல் பிரதேசத்திலே யமனினுடைய ஹவுதி இராணுவமானது அமெரிக்க கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதன்போது யமனின் ஹவுதி இராணுவமானது 18 ட்ரோன் தாக்குதல்களையும் 2 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் 1 பெலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தது இருப்பினும் அமெரிக்க போர்க்கப்பலானது யமனினுடைய 18 ட்ரோன்களையும் 3 ஏவுகணைகளையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளது நேற்றிரவு யமனினால் ஏவப்பட்ட 18 ட்ரோன்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் அமெரிக்க போர்க்கப்பலானது சுட்டு வீழ்த்தாமல் இருந்திருந்தால் இலக்கு வைக்கப்பட்ட அமெரிக்க கப்பலானது முழுமையாக சேதத்திற்குள்ளாகி கடலிலே மூழ்கி இருக்கும் எனவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த அளவுக்கு யமனின் ஹவுதி இராணுவமானது பலமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அத்தோடு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நேற்று இரவு தான் ஹவுதி இராணுவத்தினர் இவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என பிரித்தானியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இன்றைய தினம் யமனின் ஹவுதி இராணுவமானது ஒரு அறிக்கையொன்றையும் வெளியிட்டிருந்தது செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களினால் யமனின் கடற்படையின் 10 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதல்களின் முதலாவது தாக்குதலாகத்தான் நேற்றைய தாக்குதல் அமைந்திருந்ததாகவும் குறித்த ஊடக அறிக்கையில் யமனின் ஹவுதி இராணுவமானது சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இதற்கு பிறகும் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவமானது வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றைய தினம் தெற்கு லெபனானுடைய கர்பத் சலீம் பிரதேசத்தில் இஸ்ரேலானது வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது இந்த வான்வழி தாக்குதலால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய விமானப்படை தளபதி கொல்லப்பட்டுள்ளார் என்கின்ற செய்திகளையும் இஸ்ரேலிய இராணுவ தலைமைகள் வெளியிட்டிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய விமானப்படை தளபதி கொல்லப்படவில்லை எனவும் இஸ்ரேலினுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரிப்பதாகவும் ஹிஸ்புல்லா தரப்பினர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் அதே நேரம் இஸ்ரேலினுடைய குறித்த வான்வழி தாக்குதலில் 4 ஹிஸ்புல்லா வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அத்தோடு இன்று காலை இஸ்ரேலிய தரப்பினர் தெற்கு லெபனானினுடைய ஃபர்கிலா பிரதேசத்தை இலக்கு வைத்து 2 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா தரப்பினரும் காலையிலேயே அவர்களுடைய அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் 4 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் இஸ்ரேலினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான பிரதேசத்தை இலக்கு வைத்து பலமான ஏவுகணை தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதலின் விளைவாக குறித்த பிரதேசத்திலே 100 மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வீடுகள் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி ஹிஸ்புல்லாவினால் தாக்கப்பட்ட குறித்த பிரதேசம் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் வெளியிட முடியவில்லை என இஸ்ரேலிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதாவது ஹிஸ்புல்லா தரப்பினர் தாக்கிய இஸ்ரேலினுடைய முக்கியமான பிரதேசத்தினை இஸ்ரேலிய தரப்பினர் வெளிப்படையாக கூறுவதற்கு மறுத்துள்ளார்கள் அத்தோடு கடந்த 24 மணி நேரத்திற்குள் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களின் விளைவாக 26 இஸ்ரேலிய சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து இன்றைய தினம் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வைத்தியசாலைகள் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியசாலைகளையும் இஸ்ரேலினுடைய சுகாதாரத்துறை அமைச்சானது தெரிவித்துள்ளது தற்போது வடக்கு இஸ்ரேலில் உக்கிரமான தாக்குதல்கள் வீரியமடைந்து வருவதனால் அதிகளவான இழப்புகளை இஸ்ரேலானது சந்திக்க வேண்டும் என்பதனாலேயே வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியசாலைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இன்று காலையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமானது வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கு ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் விநியோகம் செய்துள்ளது மேலும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குழுக்களுக்கும் தேவையான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் வழங்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களே தெரிவித்துள்ளன எனவே இந்த தகவல்களிலிருந்து இஸ்ரேலிய இராணுவமானது வடக்கு எல்லையில் முழுநீள போரொன்றுக்கு தயாராகி வருவதனை எங்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்களுக்கு எதிராகவும் தென்னாப்பிரிக்காவினால் சர்வதேச நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வழக்கானது நாளைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதற்கமைவாக இன்றைய தினம் தென்னாப்பிரிக்க மக்கள் குறித்த வழக்கிலே களமிறங்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு மலர்களை கொடுத்து அவர்களை பாராட்டி வழி அனுப்பி வைத்துள்ளார்கள் மேலும் பலஸ்தீனிய மக்களுக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் என்பதனையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு இன்றைய தினம் அதிகளவான நாடுகள் தென்னாப்பிரிக்காவினுடைய குறித்த வழக்கிற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள் தென்னாப்பிரிக்காவை போன்று பெல்ஜியம் நாடும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை
நெட்டன்யாஹு ஹமாஸினை அடிப்பணிய செய்வதற்கு தவறிவிட்டார். இனி நாங்கள் தான் வெளியேற வேண்டும். யஹ்யா சின்வரும் ஹமாஸ் போராளிகளும் சண்டையிடும் விருப்பத்தை இன்னும் இழக்கவில்லை. அதனால் தான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் மறுக்கின்றார்கள். உண்மையிலேயே எங்களுடைய இழப்புகள் மனவேதனை அளிக்கக்கூடிய இழப்புகள் என முன்னாள் மொசாட் தலைவர் எட்ரைவ் ஹலோவே பிரிட்டிஷ் டைம் ஊடகத்திடம் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு நேற்றைய தினம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய போர் அமைச்சர்களையும் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். இதன்போது பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தங்களை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய போர் அமைச்சர்கள்
மத்திய காசாவிலே இஸ்ரேலிய தரப்பினர் சலாதின் வீதியினூடாக முன்னேறி ஜவைதா பகுதியினூடாக மேற்கு கடற்கரையை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். அதேபோன்று இன்னும் ஒரு படையினர் புரூஜி பிரதேசத்திலிருந்து நுஷத் முகாமினுடைய தெற்கு பிரதேசத்திற்கு முன்னேறி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய தரப்பினரை முன்னேறி விடாமல் ஹமாஸ் தரப்பினரும் பலமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்று இரவு முழுவதும் குறித்த பிரதேசத்தில் அதிகளவான மோட்டார் குண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்று காலை புரூஜி பிரதேசத்தில் இரண்டு போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு புல்டோசரையும் அழித்துள்ளார்கள். மேலும் இன்று மாலை அல் மகாசி பிரதேசத்தில் ஒரு போர்த்தாங்கி வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். தெற்கு காசாவின் கான்யூனிஸ் நகரின் தென்மேற்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய தரப்பினர் ஓரளவு முன்னேறியுள்ளார்கள். இன்று காலை தான் குறித்த பிரதேசத்தில் 100 மீட்டர் அளவில் முன்னேறி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு கான்யூனிஸினுடைய வடக்கு பிரதேசமான அல் காத்திபா மற்றும் பானி சுஹிலா பிரதேசங்களிலும் கான்யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசமான அல் கூசா பிரதேசத்திலும் எந்தவிதமான முன்னேற்றங்களையும் இஸ்ரேலிய தரப்பினர் அடையவில்லை. இதற்கமைவாக இன்று காலை கான்யூனிஸினுடைய தென்மேற்கு பிரதேசத்தில் ஒரு போர்த்தாங்கி வாகனத்தை முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த போர்த்தாங்கி வாகனத்துடன் வந்த இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆளெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் சிலர் கொல்லப்பட்டும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலை கிழக்கு பிரதேசமான கூசா பிரதேசத்தில் இரண்டு போர் தாங்கி வாகனங்களை முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் கட்டிடம் ஒன்றில் இருந்து இஸ்ரேலிய சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆளெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் பெரல் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் 6 போர் தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் ஒரு ஜீப் வண்டியும் ஒரு ட்ரோனும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் 10-க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்கள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் 11 படுகாயமடைந்த இஸ்ரேலிய சிப்பாய்கள் சொரோக்கோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.